நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என மொத்தமுள்ள 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 19 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. இதன் மூலம் 1374 மாநகராட்சி உறுப்பினர்கள், 8288 பேரூராட்சி உறுப்பினர்கள், 3468 நகராட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். வேட்புமனுக்களை அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 3546 மனுக்கள் பெறப்பட்டதில் 243 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. நேற்று 633 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியலில் 2670 பேர் இடம்பெற்றுள்ளனர். நான் வார்டு 174 நிற்கிறேன். எனக்கு நாங்கள் 3 சின்னம் கேட்டிருந்தோம், அது கிடைக்கல. குழுக்கள் முறையில் வந்து அறிக்கை நிலையத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தது. நான் சென்னை வேளச்சேரியில் 177 வார்டில் நிற்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் இந்த வார்டில் நிற்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, மாற்றுத்திறனாளிகள்லேருந்து என்ன பண்ண போகிறேன், இந்த வார்டில் நிற்கிறதில்ல, நான் நார்மல் பர்சனாலேயே பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது நம்ம ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம கலைஞர் ஐயா இருந்திருக்காரு, இருந்த இடத்துல வீல்சேரில் இருந்து தான் அவர் நிறைய சாதனைகளை படைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஈவே நடத்தாமல் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். 180 வார்டு திருவான்மியூருக்காக நான் நிற்கிறேன், கவுன்சிலர் எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக. இப்போ என்னோட மெயின் மேனிஃபெஸ்டோ என்னென்னா, நான் ஆஸ் அ வழக்கறிஞராக வந்துட்டு எல்லாருக்குமே வந்து லீகல் ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணணுன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பொதுவாக வந்து பிரச்சனைகள் சந்திக்கிறது வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக தான். வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி, குடியாத்தம், பேர்னாப்பட்டு ஆகிய 2 நகராட்சிகள் மற்றும் 4 பேரூராட்சிகளில் 180 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியலில் 821 பேர் இடம்பெற்றுள்ளனர். மொத்தமுள்ள 60 வார்டுகளில் 494 பேர் களம் இறங்கியுள்ளனர். அதிகபட்சமாக 4வது வார்டில் 14 பேரும், குறைந்தபட்சமாக 47வது வார்டில் 4 பேரும் போட்டியிடுகின்றனர். தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்தவரை 51 வார்டுகளில் 282 பேர் களம் காண்கின்றனர். நேற்று மட்டும் 95 பேர் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றனர். காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் பேரூராட்சி 15வது வார்டில் அதிமுகவைச் சேர்ந்த 2 பேர் இரட்டை இலை சின்னத்தை கேட்டதால் இருவரும் சுயேட்சையாக போட்டியிட தேர்தல் அலுவலர் சின்னம் ஒதுக்கினார். இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட வைரம் சின்னத்தை கேட்டு எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் சின்னம் ஒதுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன. ஒசூர், நாகர்கோவில், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி ஆகிய மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் முதல் மேயர் தேர்தலை சந்திக்கின்றன. இதில் தாம்பரம் மாநகராட்சியில் 70 உறுப்பினர் பதவியிடங்களுக்கு 683 பேர் போட்டியிடுகின்றனர். கும்பகோணம் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 48 வார்டுகளில் 275 பேர் களம் காண்கின்றனர். இதில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட 23வது வார்டில் திமுக அதிமுகவைச் சேர்ந்த 2 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.